அனைவருக்கும் மாலை வணக்கம். குருவே சரணம், குருவே துணை. நான் வந்தது வந்து அதாவது என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது அப்படின்னா மே மாதம் 20ஆம் தேதி 2019வது வருஷம் ஃபஸ்ட்டு யூஎன்ட் யூ தான். அது எங்கூட வந்த அத்தனை பேருமே 63 பேர் வந்தோம் நாங்கள். 63 பேரும் 5 நாள் இங்கே இருந்தோம். அருமையான பயிற்சியாக இருந்தது அது. அதில் வந்து என்னை நான் உணர்ந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உள்ளுக்குள்ளே ரொம்ப நிறைய மாற்றங்கள் சொல்லணுன்னா மணிக்கணக்கில் சொல்லிகிட்ருக்கலாம். நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நீங்கள் வந்து மாஸ்டர் வந்து நான் அப்போ தான் உணர்ந்தேன். குருவை வந்து உணரணும், அறிஞ்சிக்க முடியாது. அறிவு எங்கே வேணாலும் போய் அறிஞ்சிக்கலாம், யூடியூப்பை போட்டு அறிஞ்சிக்க முடியும். எத்தனையோ ஸ்பீச்சுகள் இருக்குது, எத்தனையோ குருமார்கள் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரு டச்சிங்காக இருந்து நம்மளை உணர்த்தின ஒரு குரு அப்படின்னா, ரொம்ப எளிமையாக சொல்லித்தர குரு அப்படின்னா, நம்ம குரு மாதிரி மாஸ்டர் ஸ்ரீஜி மாதிரி யாருமே இல்லைங்க. இது வந்து சும்மா வர முடியாதுங்க. இந்த கிளாஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்கள் ஆத்மா வந்து போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சுருந்தால் ஒழிய இந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. இதில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள்லாம் வயசாகிட்டோம். இத்தனை வயசானதுக்கு அப்புறம்தான் எங்களுக்கு, அதாவது நானெல்லாம் அப்படி தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு கிளாஸ் பேசும்பொழுது நான் சொன்னேன், இவ்வளவு நாள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டோம், இவ்வளவு நாள் எப்படி வாழ்ந்தோங்கிறது வாழ்க்கையே கிடையாது, இனிமேல் இந்த யூஎன்யூக்கு அப்புறம் வாழ்கிறது தான் நாங்கள் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அதே மாதிரி தான் இந்த 1.5 இயர்ஸாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே இல்லைங்க. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை இருக்குது. நான் எல்லாம் நல்லா ஒரு ஜாப்பில் இருந்தேன், நல்ல ஒரு இதை ஹைஃபையாக தான் இருந்தேன். பட் விட்டு வருந்தாலுமே எனக்கு உடல் ரீதியான நிறைய பிரச்சனை இருந்தது. பிரச்சனைகள் மனுஷனுக்கு இருக்குதுதான் செய்யுங்க. ஆனால் அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குற இடம் தாங்க சத்தியோதயம். நீங்கள் வந்து பாருங்கள் சின்ன வயசுலேருந்து. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா வாழ்க்கையின் ஆரம்பத்துலேயே நாங்கள் பாதி நாள் வாழ்ந்து போட்டு ஐயோ இப்படி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டோமே இனிமேல் வாழணுமே அப்படின்னு நினைக்கிறத விட, நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே அந்த கல்வியை கற்றுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை, டிப்ரெஷன் ஆக தேவையில்லை. எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மன துணிவு, ஒரு பயமின்மை, தைரியம் எல்லாமே அந்த சத்தியோதயம் கொடுக்குங்க. மாஸ்டரோட பார்வையில் இருந்தாலே போதுங்க, அவர் சொன்ன மாதிரி ஒரு எனர்ஜி தானாகவே கிடைக்குங்க. அதனால் மாஸ்டர் வந்து ஒரு வைரமெல்லாம் இல்லை, பொக்கிஷமெல்லாம் இல்லை. நான் எல்லாம் ரொம்பவே உணர்ந்துட்டேன். ஃபஸ்ட் அண்ட் யூ அண்ட் யூவில்தான் உணர்ந்தேன். அதுக்கு முன்னாடி மாஸ்டர் நான் எவ்வளவோ கேள்வி கேட்டு துணத்தி எடுத்துருங்க அதை சொல்லணும் மாஸ்டர்கிட்ட. ஆனால் அவ்வளவுக்கு பொறுமையாக பதில் சொன்னார். ஏன்னா எனக்கு அப்போ ஒரு ஈகோ, இவருக்கு என்ன தெரியும், இந்த வயசில் உங்களை மாதிரியாக தான் எனக்கும் இருந்துச்சு. நமக்கு தான் எல்லாம் தெரியும், அறியாமை நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு அறியாமை. நம்ம மாஸ்டர் என்ன சொல்லித்தந்த ஆசை, இதுதானா இதுதான் நம்மளுக்கு தெரியுமே, கோபமே இதுதான் நம்மளுக்கு தெரியுமே, நிறைய பேர் நினச்சிருக்கலாம். பட் அதையெல்லாம் விடக்கூடிய வழிகள் எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக அது பயிற்சியில் தாங்க முடியும். நான் அந்த பயிற்சி எடுத்துட்டாங்க இருக்கிறேன். எந்திரிக்கவே முடியாமல் படுத்திருந்தா கூட 4 மணிக்கு பில்லோ வச்சு எந்திரிச்சு உட்காந்து அந்த மெடிடேஷன் நான் பண்ணியே தான் தருவேங்க. விடமாண்ட வைராக்கியம் செஞ்சே ஆகணும். மாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, மாஸ்டர் என்ன சொன்னால் செய்வேங்க நான். மாஸ்டர் சொல்லிட்டானே, ஏன்னா மாஸ்டர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு எந்த செயல் செஞ்சீங்கனாலும் கண்டிப்பாக நடக்குங்க. மாஸ் நான் எல்லாம் ரொம்ப கோவப்பட்டு தான், உங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட்டு தான் இருந்தேன். இப்போ என் வாழ்க்கையில் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகி போச்சு. சாரி கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. எல்லாரத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு பணிவாக நடந்துக்கணும். என்னோடய ஈகோ எல்லாமே குறைஞ்சிருச்சு. நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேங்க, இதில் நான் இருந்து மாஸ்டர் சொல்கிறத மட்டும் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கு.